பாண்டிய மண்டலம் 14 தன்னரசு கள்ளர் நாட்டின் பண்பாடும் கட்டமைப்பும். மதுரையில் ஆலய நுழைவு போராட்டத்தை பசும்பொன் தேவரையா துணையுடன் நடத்திய வைத்தியநாத ஐயர் கள்ளுக்கடை ஒழிப்பு இயக்கத்தையும் முன்னின்று நடத்தியவர். வைத்தியநாத ஐயர் கிபி 1922 ஆண்டில் வெள்ளலூர் நாட்டிற்கு வந்து கள்ளர் நாட்டு முறைப்படி மேல்சட்டை அணியாமல் இடுப்பில் துண்டை கட்டி உரி வைத்து தன்னரசு கள்ளர் நாட்டு நாட்டார்களை தரையில் விழுந்து வணங்கி அம்பலகாரர்களிடம் கல் ஒழிப்பின் அவசியத்தை எடுத்துரைத்தார். அதை ஏற்ற அம்பலகாரர்கள் தங்கள் நாட்டிற்கு உட்பட்ட 62 கிராமங்களில் கல் இறக்கவோ விற்கவோ தடை விதித்தனர். இதில் சிறப்பு என்னவென்றால், வைத்தியநாத ஐயர் மனு தர்மத்தை பின்பற்றக்கூடியவர். ஐயர் முறைப்படி கடவுள்களை தவிர மற்றவர்களை வணங்க மாட்டார்கள். ஆனால் வைத்தியநாத ஐயர் கள்ளர் நாடுகளின் கட்டுப்பாட்டை மதித்து வணங்கினார்.